எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வச்சு வழிபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளால் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் கடந்த 9/2/2024 இந்த நாள் அன்னைக்கு ஒரு படி நெல் வைத்து பூஜிக்கப்பட்டது. அதாவது பக்தருடைய கனவில் வந்து சொன்னது போல் வைத்து பூஜிக்கப்பட்டது. அதே போல் இப்போது தற்போது அரிசியினுடைய விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவது, இந்த அரிசியினுடைய விலை உயருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு சொல்லப்பட்டது. அப்போது வைக்கும்போது இந்த நெல் வைக்கிறதால இப்படி மாற்றம் நிலவுமா அப்படின்னு கேள்வி சொல்லியிருந்தாங்க. அதே போல் தற்போது அரிசியினுடைய விலையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது தீராத கடன் இருக்குது, மாமியார் மருமகள் பிரச்சனை, குடும்ப சண்டை, பணவரவு, வியாபாரம், திருமண பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, எல்லாத்துக்கும் நமக்கு சரியான முறையில் பவன் நம்பூதிரி அவர்களால் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது. இதனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பிட்டு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் நிறைய நல்ல மாற்றங்களும் வரும். அதே போல் ஏதாவது ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது 12 ரூபாய், ஒரு கிலோவுக்கு 12 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இது வந்து கூடுதலாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுது. இது சிவன்மலை ஆண்டவன் முத்துருவ பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் அப்படின்னு மக்களுடைய பேச்சு இருக்குது. பரவலாக இது போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு தெளிவாக இதுதான் அப்படின்னு கணிக்க முடியாது. ஆனாலும் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பற்றிய இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும், அதாவது முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா, முருகப்பெருமானுக்கு அரோகரா, ஓம் சரவண பவா என்ற உங்களுக்கு பிடித்த வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ சுவாரஸ்யமானதா இருக்கும். நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த உலகத்தில் கோவில்களில் இல்லாத அதிசயம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது போல தான் ஒரு அதிசயமான விஷயம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டியில் நடக்குது. அதாவது இந்த பெட்டி அப்படின்னு பார்க்கும்போது வைக்கப்படக்கூடிய பொருளால் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இருக்குது. சிவ வாக்கிய சித்தரால் பாடப்பட்ட தலங்களில் இந்த தலம் ஒன்று. ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த கோவிலில் அமைந்திருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவில் வந்து குறிப்பாலை உணர்த்தி அது தொடர்பான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு அந்த முருகப்பெருமானே பக்தர்களிடம் சொல்கிறார் என்பது தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவன் குறிப்பிட்ட ஒரு பொருளை பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கமாக இருந்து வருது. பக்தர் ஒருவருடைய கனவுல சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிடக்கூடிய இந்த பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வதனால அடிப்படையிலேயே பக்தர் கூறக்கூடிய தகவல் எப்படிப்பட்டது அப்படின்னு அங்கு இருக்கிறவர்களால் பார்க்கப்படும். அதாவது வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து அந்த கடவுள்கிட்டயே உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ வந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருள் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்வாங்க. இதுவரைக்கும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள நிறைய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை இப்படின்னு நிறைய பொருள் வச்சிருக்காங்க. ஏராளமான பொருளால் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருளின் காரணமாக நாட்டில் அந்த பொருள் தொடர்பான பெரும்பாலான தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பஞ்சு வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. அந்த பஞ்சு வச்சு வழிபாடு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நூலினுடைய விலையில் மாற்றம் வந்தது. நூல் விலையேற்றம் ஒரே முட்டாக அதிகமான ஒரு விலையேற்றமாக இருந்தது. இது ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது.
அதே போல் மண் வைத்து பூஜை செய்தாங்க. அப்போது ரியல் எஸ்டேட் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகப்படியாக உயர்ந்து காணப்பட்டது. உதாரணமாக தங்கம் வச்சு பூஜை செய்தாங்க. அப்போது தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயம் இந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளால் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இது மக்களிடையே மிகவும் பரபரப்பாக நிலவி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாக இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கடந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே நிறைப்படி நெல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. கடந்த 2021 அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது. இதன் பிறகு மீண்டும் தற்போது நெல் வைக்கப்பட்டு பூஜை செய்திருப்பதால் அரிசியினுடைய விலையில் மாற்றம் ஏற்படுமா, கூடுமா, குறையுமா அப்படின்னு பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு நிலவி வந்த இந்த நிலையில் தற்போது அரிசியினுடைய விலையில் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதாவது விலை உயர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை பத்தி பார்க்கும்போது புராணத்தின் வழியா பார்க்கும்போது நிறைய தகவல்கள் சொல்றாங்க. அதாவது பால் வளம் மிக்க வனத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடன்மர் சிரவணேஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி அப்படின்னு சொல்லலாம். மலை சாரல்ல திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மைய காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களை எடுத்துக்கிட்டோம், அதிலும் புராதான பழமை வாய்ந்த கோவில்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த கடவுளால் ஏதோ ஒரு வகையில் அங்கு ஒரு தாக்கத்தையோ அல்லது ஒரு அதிசயத்தையோ நிகழ்த்தியது போல சொல்லுவாங்க. அப்படி நம்ம தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் இருக்குது. நமக்கு இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இது போல இருக்கு. அந்த வகையில் இந்த சிவன்மலை கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சிவன்மலை அப்படின்னு சொன்னதும் அது சிவபெருமானுடைய குடிகொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு தலம். பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம். அது மட்டும் இல்லாமல் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்லுது. அதனால தான் இந்த தலத்தினுடைய முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறாரு. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உலகத்தில் வேறு எங்குமே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வர இந்த பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க, தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இடமா இந்த சிவன்மலை கோவில் சொல்லப்படுது. மேலும் அற்புத மலையாக விளங்குது. பக்ர சந்நிதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும். சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளி இருக்காரு. மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜோரிகேஸ்வரரும் எழுந்திருக்காங்க. மேலும் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காய்ச்சல் நிவர்த்தியாகும், அந்த காய்ச்சல் காணாமல் போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மற்ற திருத்தலங்களைப் போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு எப்போதும் முருகனுக்கு தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் செய்வாங்க. நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கும். அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பு இந்த சிவன்மலை கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபாடு செய்வதும், அதற்கு இங்கே அது வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்புகளை நாம் இந்த சிவன்மலை கோவிலில் வழிபட்டோம் அப்படின்னாலே நம்மளால் பெற முடியும் என்பது தான் ஐதீகம். இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீங்களும் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கோவில் ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு தகவல் பார்த்தோம். அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் தற்போது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது ஆச்சரியமான தகவலாக இருந்ததா? இது போன்ற உங்களுடைய தகவல்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.